தமிழ்நாடு அரசில் ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அது வாக் இன் இன்டர்வியூ அப்படின்ற மாடியூலில் அறிவிக்கப்பட்டிருக்கு. வாக் இன் இன்டர்வியூ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக இன்டர்வியூக்கு போயிட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வாக் இன் இன்டர்வியூ அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில் அறிவிக்கப்படும். அந்த தேதியில் நம்ம போய் எப்படி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாப் அட்டன் பண்ணுறோமோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்கான வாய்ப்புகள் அப்படின்றத இன்டர்வியூவாக நம்ம அட்டன் பண்ண முடியும். இந்த வாய்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் எந்த நிறுவனத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்றது பெரியார் யூனிவர்சிட்டி அப்படின்ற நிறுவனம். இது தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அரசனோட நிறுவனம். இங்கே எக்கச்சக்கமான காலி பணியிடங்கள் அப்படின்றது பல்வேறு எண்ணிக்கைகளில் பல்வேறு பதவிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்லணும். இதை பொறுத்த வரைக்கும் மாதச்சம்பளம் அப்படின்றது 20,000 ரூபாய் அப்படின்றது கன்சாலிடேட்டட் பேவாக இவங்க அறிவிச்சிருக்காங்க. என்ன கேட்டகரியில் ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் பல்வேறு பதவிகளில் வாய்ப்புகள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி அப்படின்றது முடிச்சிருக்கணும். அது கூடயே நீங்கள் யூஜிசி அப்படின்றதையோ, செட் அப்படின்றதையோ, இல்லை எஸ்எல்இடி அப்படின்றதையோ, இல்லை பிஹெச்டி அப்படின்றதையோ, இல்லை சிஎஸ்ஐஆர் நெட் அப்படின்ற எக்ஸாமினேஷனையோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்றது கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன். அது கூட நீங்கள் செட்டோ, நான் சொன்ன அந்த மற்ற கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயோ கெமிஸ்ட்ரியில் ஒரு வாய்ப்பு, அதே டைமில் எனர்ஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 3 வாய்ப்புகள், காமர்ஸ் அப்படின்றதில் 2 வாய்ப்புகள், ஃபிசிக்ஸில் 2 வாய்ப்புகள், ஜுவாலஜி அப்படின்றதில் 1 வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்றதில் மொத்தம் 3 வாய்ப்பு, மேத்தமெட்டிக்ஸில் 1 வாய்ப்பு, என்விரான்மெண்டல் சயின்ஸில் 3 வாய்ப்புகள், கெமிஸ்ட்ரியில் 2 வாய்ப்புகள், ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனில் 2 வாய்ப்புகள், ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனில் 1 வாய்ப்பு, டெக்ஸ்டைல் அண்ட் அப்பியரல் டிசைனில் 3 வாய்ப்புகள். அப்போது உங்களுக்கு கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி அப்படின்றது ரோல் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன மாதிரியான எக்ஸாமினேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வாய்ப்புகள் அப்படின்றதும் தெரிஞ்சிடுச்சு. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பெரியார் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான இன்னும் கொஞ்சம் க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த வாக் இன் இன்டர்வியூ எங்கே இருக்குது, நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே பெரியார் யூனிவர்சிட்டியில் தான் வாக் இன் இன்டர்வியூ அப்படின்றது நடக்க இருக்குது அப்படின்றத தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகே, இதை பற்றிய மூர் தகவல்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்றத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இன்டர்வியூ என்ன தேதியில் நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 26 ஆகஸ்ட் 2022 அப்படின்ற தேதியில் தான் நடக்க இருக்குது, காலையில் 10 மணிக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலை வாய்ப்பு பார்த்துட்டு நிறைய பேர் இந்த வாக் இன் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான ஒரு கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி ரோலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதை பொறுத்தவரைக்கும் எக்ஸாமினேஷன் அப்படின்றதும் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றதும் கிடையாது. இதுக்காக நீங்கள் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அப்படின்றதும் கவர்மெண்ட்டுக்காக பே பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது. நேரடியாக போய் உங்களுக்கான வாய்ப்புகள் தகுதி இருப்பின் நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத பதிவு செய்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான அரசின் வேலைவாய்ப்பு தகவல்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத இந்த வீடியோட கமெண்டில் பதிவு செய்யுங்க. அதே டைமில் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக் அப்படின்றதையும் இந்த வீடியோட கமெண்டில் பதிவு செய்யுங்க. அடுத்தடுத்து வீடியோக்களை பதிவு செய்கிறதுக்கு அது எங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.